வந்தார்கள் வென்றார்கள். ஆறாம் பகுதி. கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஹனூஸ் தில்லி தூரஸ்த். டெல்லியில் கில்ஜி வம்சத்தை முடித்து வைத்த கியாசுதீன் துக்ளக்கின் தந்தை ஒரு முஸ்லிம், தாய் ராஜபுத்திர இனத்தைச் சேர்ந்த இந்து. இந்த காதல் தம்பதிக்கு பிறந்த கியாசுதீன் தான் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆழப்போகிறோம் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டார். அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் வடக்கு எல்லையில் ஒரு திறமையான தளபதியாக மட்டுமே பணிபுரிந்து வந்த கியாசுதீன் வாழ்க்கையில் விதி வியப்பாக விளையாடி அவரை டெல்லிக்கு கொண்டு சேர்த்தது. புகழ்பெற்ற தலைநகரை அலங்கோலமாக ஆட்சி புரிந்து கேவலப்படுத்திய ஆண் வைப்பாட்டி குஸ்ரூகான் செத்து வீழ்ந்த பிறகு அவமானத்தால் அதுவரை தலைகுனிந்திருந்த மத குருமார்கள் மற்றும் அமைச்சர்கள் தலை நிமிர்ந்தார்கள், நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். கியாசுதீன் துக்ளக்கை வரவேற்க தயாரானார்கள். மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் மலர்தூவ மக்கள் கூட்டம் ஏற்கனவே வெளியே காத்திருந்தது. வெற்றி ஊர்வலத்தின் தலைமையில் குதிரையில் முன்னால் அமர்ந்தபடி ஆஸ்தான மண்டபம் வரை வந்த கியாசுதீனின் முகமோ திடீரென்று மாறியது. உள்ளே தொலைவில் மின்னிய அரியணையை பார்த்ததும் அவர் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. குதிரையிலிருந்து தாவி இறங்கி அங்கேயே படிக்கட்டுகளில் அமர்ந்த அவர் ஓவென அழ ஆரம்பித்தார். என்னவோ ஏதோ என்று அவையோரிடையே விபரீத மௌனம் நிலவியது. பிறகு ஒரு வழியாக தலையை நிமிர்த்திய கியாசுதீன் உணர்ச்சிகரமாக முழக்கமிட்டார். என் அன்புக்குரிய மக்கள் முன்பும் அவை பெரியவர்கள் முன்பும் மண்டியிட்டு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் வாளை உயர்த்தியது அரியணையில் அமர்வதற்காக அல்ல, ஒரு கொடூரமான மிருகத்தை அப்புறப்படுத்துவதற்காகத்தான். மாமனார் அலாவுதீன் கில்ஜியிடம் சேவகம் புரிந்த நான் அவர் அமர்ந்த இடத்தில் எப்படி அமர்வது? வேண்டாம் இந்த அவமரியாதை. அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை இருந்தால் கூட போதும், தயவு செய்து அழைத்து வாருங்கள். நாம் எல்லோரும் அந்த வாரிசுக்கு காப்பாளர்களாக இருப்போம். இல்லையெனில் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசி யாரை வேண்டுமானாலும் மன்னராக தேர்ந்தெடுங்கள். நான் அவர்களில் பணிபுரிய தயார். கியாசுதீன் இப்படி உருக்கமாக பேசியதை தொடர்ந்து எல்லோர் கண்களும் கலங்கின. ஊஹும், கில்ஜி வம்சத்தைச் சேர்ந்த ஒரு வாரிசு கூட உயிரோடு இல்லாததால் எல்லோரும் ஏகமனதாக கியாசுதீன் துக்ளக்கை ஆகஸ்ட் 22 கிபி 1321 அரியணையில் அமர்த்தி மகுடம் சூட்டினார்கள். களியாட்ட சுல்தான்கள் முபாரக் ஷாவும் குஸ்ரூகானும் கஜானாவை ஏற்கனவே ஒரு வழி பண்ணியிருந்ததால் கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தபோது அரசாங்கத்தின் நிதி நிலைமை படுமோசமாக இருந்தது. அந்த நிலையிலும் மிக திறமையாக நிர்வாக லகானை பிடித்து ஆட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்தார் கியாசுதீன் துக்ளக். திட்டவட்டமான வரி வசூல், தேவைக்கேற்ற சட்டத்திட்டங்கள் என்று ஒவ்வொன்றாக அமலுக்கு வந்தன. திறமையானவர்கள் மந்திரிகளாகவும் கவர்னர்களாகவும் பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். முந்தைய போர்களில் வீரம் காட்டியவர்கள் தளபதி ஆனார்கள். வியாபாரிகளுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டன. மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சீரான விநியோகம் ஏற்படுத்தி தரப்பட்டன. சீர்கெட்ட நிலையிலிருந்த அரண்மனைகள், கோட்டைகள், மாளிகைகள் பழுதுபார்க்கப்பட்டதோடு புதிய கால்வாய்களும் சாலைகளும் உருவாக்கப்பட்டன. இத்தனைக்கும் கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தது என்னவோ 60 வயதை கடந்த பிறகு. சுல்தானுக்கு 5 மகன்கள். மூத்தவர் முல்லிக் ஃபக்ருதீன் ஜூனா அடுத்த வாரிசாக உடனேயே அறிவிக்கப்பட்டார். அலுஃப்கான் என்ற புது பட்டப்பெயருடன் பிற்பாடு இந்த பெயரும் போய் முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் ஆண்ட பிரச்சினைக்குரிய சுல்தான் இவர்தான். கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்த 2வது ஆண்டிலேயே தன் படை பலத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏற்படுத்தியவர் தெற்கே வாராங்கல் தெலுங்கானா பிரதேசத்தை ஆண்டு வந்தவர் பிரதாப ருத்ரதேவர் என்னும் மன்னர். அதுவரை டெல்லிக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்த அந்த மன்னர் இனி கப்பம் கட்டுவது நிறுத்தப்படுகிறது, ஆனதை பார்க்கலாம் என்று டெல்லிக்கு செய்தி அனுப்பினார். இளவரசர் முகமது பின் துக்ளக் தலைமையில் ஒரு பெரும் படை வாரங்கல் கிளம்பியது. எல்லாவித ஏற்பாடுகளுடனும் தயாராக இருந்த வாரங்கல் மன்னரின் படை சுல்தான் படையை துரத்தி அடித்து விட்டது. திடீரென்று துக்ளக் படை வீரர்கள் இடையே ஒரு தொற்றுநோய், பிளேக் என்று கூறப்படுகிறது, பரவ நோயால் அவதிப்பட்டவாறு திரும்பி தட்டு தடுமாறி ஓடிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை பிரதாப ருத்ரதேவரின் படை வீரர்கள் வெட்டி தள்ளினார்கள். தோற்று திரும்பிய முகமது பின் துக்ளக் தந்தையிடம் சூளுரைத்துவிட்டு 2 மாதங்களில் மறுபடி வாரங்கல் நாட்டு எல்லைக்குள் தன் படையுடன் அலைமோதினார். இந்த 2வது போரில் பழுதீர்க்கும் வீராவேசத்துடன் போர் புரிந்த டெல்லி படை பெரும் வெற்றியடைந்து கோட்டையை கைப்பற்றி மன்னரை குடும்பத்துடன் சிறைபிடித்தது. வாரங்கல் பிரதேசத்துக்கு சுல்தான்பூர் என்று புது பெயரிட்டுவிட்டு அரச கைதிகளோடு டெல்லிக்கு கிளம்பினார் முகமது பின் துக்ளக். வாரங்கல் அரண்மனையில் இருந்த செல்வம் அடியோடு துடைக்கப்பட்டு யானைகளில் ஏற்றப்பட்டன. வெற்றியோடு தலைநகர் திரும்பிய தன் மூத்த மகனை பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடுகளுடன் ஆறத்தழுவி வரவேற்றார் கியாசுதீன். இத்தருணத்தில் ஒரு வித்தியாசமான போர்க்களம் சம்பந்தப்படாத ஒரு உண்மை நிகழ்ச்சியையும் குறிப்பிட்டாக வேண்டும்.
ஹஸ்ரத் நிசாமுதீன் ஆலியா என்னும் முஸ்லிம் துறவி டெல்லியில் ஒரு மூலையில் எளிமையானதோர் ஆசிரமம் அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அன்பும் அறிவும் அடக்கமும் கொண்டிருந்த அந்த ஞானியிடம் மக்கள் பெரும் பக்தி வைத்திருந்தனர். ஆட்சிக்கு வந்தவுடனேயே டெல்லிக்கு அருகாமையில் துக்லாபாத் என்ற பெயரில் புது தலைநகரை கட்ட ஆரம்பித்தார் சுல்தான் கியாசுதீன் துக்லக். எல்லோரும் வியக்கும் அளவுக்கு வேகமாக 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது அந்த புதிய தலைநகர். புது அரண்மனையில் சென்று அமர்ந்த சுல்தான் கியாசுதீன் முன் மன்னர்களும் பிரபுக்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் கியூவில் நின்று வாழ்த்து தெரிவித்தனர். போகாதது துறவி நிஜாமுதீன் மட்டுமே. என்னை வந்து பார்க்காதது ஏன் என்று அந்த மகானுக்கு கேள்வி கடிதம் அனுப்பினார் சுல்தான். தலைநகரமாது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அங்கு குடியேறப்போவது வழிப்பறி திருடர்களும் நரிகளும் குரங்குகளும் வவ்வால்களும் தான். போய் உங்கள் சுல்தானிடம் நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று பதில் அனுப்பினார் அந்த துறவி. இது கேட்ட சுல்தானுக்கு ஏக கடுப்பு. இருப்பினும் மக்கள் பெருமதிப்பை பெற்றிருந்த அந்த பெரியவரை தண்டித்து கெட்ட பெயர் வாங்கி கொள்ள கியாசுதீனுக்கு விருப்பம் இல்லை. இதற்கிடையே எந்த சுல்தான் டெல்லியில் ஆண்டாலும் சுணங்கி முரண்டு பிடிக்கும் வங்காளத்தில் கியாசுதீனுக்கு எதிராக போராட்டம் பிடித்தது. வங்காள மன்னர் பெயரும் கியாசுதீன் பகதூர். அவரை அடக்க ஒரு படையுடன் தானே கிளம்பினார் சுல்தான். வங்காள கியாசுதீன் படையை டெல்லி கியாசுதீன் படை வெற்றி கண்டது. வங்காளம் முதல் முறையாக டெல்லியின் கட்டுக்கோப்புக்குள் வந்தது. வங்காளத்தில் வெற்றி பெற்ற கியாசுதீன் டெல்லிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சில அமைச்சர்கள் தங்களை மதிக்காமல் திரிந்து கொண்டிருக்கும் அந்த துறவிக்கு தலைநகர் திரும்பியவுடன் முதல் வேலையாக புத்தி புகட்ட வேண்டும் சுல்தான் என்று தேவையில்லாமல் கோல் மூட்டி வைத்தனர். கியாசுதீனும் சும்மா இருந்திருக்கலாம். மாறாக, ஆம், நான் டெல்லி திரும்புவதற்குள் அந்த திமிர் பிடித்த பரதேசி ஊரை விட்டு ஓட வேண்டும் என்று முன்கூட்டியே செய்தி அனுப்புங்கள் என்று ஆணை பிறப்பித்தார். செய்தி போய் சேர்ந்ததும் சீடர்களும் மக்களும் 90 வயது நிரம்பி அந்த மகான் முன் ஓடி சென்று விஷயத்தை சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். இதற்குள் ஒருவர் விரைந்து வந்து, கடவுளின் அன்பை பெற்ற எங்கள் ஆசானே, சுல்தான் படை வெகு அருகில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் டெல்லிக்கு வந்து சேர்ந்து விடுவோம். உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்க மக்கள் கூட்டம் கதற ஆரம்பித்தது. அமைதியாக அமர்ந்திருந்த மகான் நிசாமுதீன் ஆலியா ஒரு பெருமூச்சுடன் எல்லோரையும் கையமர்த்திவிட்டு, ஏன் அழுகிறீர்கள்? அதிகார போதையில் மூழ்கியவுடன் மமதையோடு பேசும் எத்தனை மன்னர்களை நாம் பார்த்தாயிற்று. துளிர்விட்ட ஒரே ஒரு புல்லை கூட இறைவன் உத்தரவு இல்லாமல் யாராலும் அழிக்க முடியாது என்பது கூடவா உங்களுக்கெல்லாம் தெரியாது என்று கடிந்து கொண்டார். கியாசுதீன் படை டெல்லி எல்லைக்கு வந்துவிட்டதே, இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்று ஒருவர் புலம்ப, அவரை ஏறிட்டு பார்த்த அந்த மகான், கியாசுதீன் துக்லக் முதலில் டெல்லிக்கு வந்து சேரட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, ஹனூஸ் தில்லி தூரஸ்த், சுல்தானுக்கு டெல்லி ரொம்ப தூரம் என்று முணுமுணுத்ததை அருகில் இருந்தவர்கள் கேட்டனர். வங்காளத்தில் தந்தை கியாசுதீன் வெற்றி பெற்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே இளவரசர் முகமது பின் துக்லக் மன்னருக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் பிரமாதமாக அமைய வேண்டும் என்று ஆணையிட்டார். உடனடியாக அரண்மனைக்கு 5 மைல் தொலைவில் ஒரு மைதானத்தில் வண்ணமயமான பெரிய கோபுரம் ஒன்று மரத்தால் கட்டப்பட்டது. கண்ணை பறிக்கும் வகையில் வரவேற்பு வளைவுகள் அமைக்கப்பட்டன. தோரணங்கள் ஜொலித்தன. மைதானத்தில் இரத்தன கம்பளங்கள் விரிக்கப்பட்டன. கோபுரத்துக்கு கீழே வேலைப்பாடுகளுடன் கூடிய சிம்மாசனம் ஒன்றும் போடப்பட்டது. கியாசுதீன் தலைமையில் வெற்றிப்படை மைதானத்துக்குள் நுழைந்தது. முரசுகள் ஆர்ப்பரிக்க, வாத்தியங்கள் வெற்றி முழக்கமிட, சுல்தானை எதிர்கொண்டு சென்று மண்டியிட்டு வரவேற்றார் முகமது பின் துக்லக். தந்தையும் மகனும் தழுவிக்கொண்டனர். பிறகு நடுநாயகமாக போடப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் சென்றமர்ந்தார் கியாசுதீன். அருகே போடப்பட்டிருந்த இருக்கையில் தளபதியாக பொறுப்பேற்று வங்காளத்துக்கு தந்தையுடன் சென்ற கடைசி மகன் அமர, தங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுல்தானிடம் சொல்லிவிட்டு முகமது பின் துக்லக் வெளியே வர, திடீரென்று அந்த விபரீதம் நிகழ்ந்தது. சடசடவென்று பெரும் சத்தத்துடன் வரவேற்பு கோபுரம் அடியோடு சரிந்தது. தொடர்ந்து பெரும் தூண்கள், உப்பரிகை, மாடம், ராட்சத விளக்குகள் என்று ஒவ்வொன்றாய் விழுந்து சிம்மாசனத்தோடு சுல்தானுக்கு சமாதி கட்டியது. எங்கு நோக்கினும் பெரும் ஓலம். திகைத்து போன படை வீரர்கள் ஓடி வந்து விழுந்து கிடந்த எல்லாவற்றையும் உடனே சிரமப்பட்டு அகற்றினார்கள். பள்ளத்தில் சுல்தான் கியாசுதீன் உடல் தன் கூடவே இறந்து போன தன் கடைசி மகனை நோக்கி கை நீட்டியவாறு பரிதாபமாக கிடந்தது. மீர் இமார்த் என்னும் கில்லாடியான ஆஸ்தான கட்டடக்கலை வல்லுநர்தான் அந்த கோபுரத்தை கட்டியவர். பெரியவர் அமர்ந்தவுடன் கோபுரம் சரிந்து விழ வேண்டும், இல்லையேல் உன் தலை சரிந்துவிடும் என்று அவரிடம் முன்கூட்டியே இளவரசர் முகமது பின் துக்லக் சொன்னதாகவும், மொத்தத்தில் கோபுரம் விழுந்தது எதேச்சையாக அல்ல, அது திட்டமிட்ட சதி என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சதி என்பதற்கான முழு ஆதாரம் எதுவும் இல்லை என்போரும் உண்டு. எது எப்படியோ, மன்னர் மண்ணுக்குள் உயிரோடு போன உடனேயே மகுடம் தலைமாறிவிட்டதால் கியாசுதீன் மர்ம மரணம் பற்றி யாருமே எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்பது வேறு விஷயம். கியாசுதீன் துக்லக் ஆண்டது 5 ஆண்டுகளே. அவர் மரணத்துக்கு பின் புதிதாக கட்டப்பட்ட தலைநகரமான துக்லகாபாத்
சீண்டுவாரற்று போயிற்று. முகமது பின் துக்ளக்கும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். டெல்லியில் அமர்ந்து ஆட்சியை தொடர்ந்தார். ஆக மொத்தம் சில ஆண்டுகளில் முஸ்லிம் துறவியின் சாபம் பலித்தது. சிதிலமடைந்து போன கோட்டை சுவர்களுக்கு நடுவில் தரைமட்டமாக கிடக்கும் பரிதாபகரமான ஒரு தலைநகரைத்தான் டெல்லிக்கு அருகே இன்று காண முடியும். அங்கு இன்று குடியேறி இருப்பவை குரங்குகளும் நரிகளும் வௌவால்களும் தான். ஆனால் இத்தனைக்கும் நடுவில் இன்னும் சிதையாமல் கம்பீரமாக அங்கே தோற்றமளிக்கிறது ஒரு கல்லறை. அது கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை. முற்றுப்புள்ளி வைத்த முன்கோபம். கண்டிப்புக்கு பல்பன், வஞ்சகத்துக்கு அலாவுதீன் கில்ஜி என்று ஒப்பிட்டால் கிறுக்குத்தனத்துக்கு முகமது பின் துக்ளக் என்று கூற தோன்றுகிறது. இருப்பினும் சற்று அலசி பார்த்தால் முகமது பின் துக்ளக்கை பொறுத்தமட்டில் எந்த ஒரு சுருக்கமான அடைமொழியும் அவருக்கு முழுக்க பொருந்தாது என்பதே சரித்திரபூர்வமான உண்மை. பெரும் வள்ளல், பேரறிஞர், கலைஞர், ஓவியர், கவிஞர், தத்துவஞானி, பல மொழிகள் தெரிந்தவர் மற்றும் கிறுக்கு பிடித்த ஒரு சுல்தான் என்று வேண்டுமானால் முகமது பின் துக்ளக்கை அழைக்கலாம். அது மட்டுமல்ல, கணிதத்திலும் வானியலிலும் பௌதிகத்திலும் கூட அவர் மேதை. செதுக்கினார்போல் முத்து முத்தாக எழுதும் கலையான காலிகிராஃபியிலும் முகமது பின் துக்ளக்கை அடித்துக்கொள்ள ஆள் கிடையாது என்று கூறப்படுகிறது. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் அத்துப்படி, மருத்துவம் கூட விரல் நுனியில். நோய்வாய்ப்பட்ட நண்பர்களுக்கு சுல்தானே மருந்து தயாரித்து தந்து சிகிச்சை செய்ததுண்டு. தன்னுடன் விவாதித்து விட்டு செல்லும் அறிஞர்கள் கலைஞர்களுக்கு வைரம், வைடூரியம், முத்துக்கள் என்று அள்ளி தருவதும் அவருக்கு வழக்கம். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, முகமது பின் துக்ளக் மிக திறமை வாய்ந்த போர் வீரரும் கூட. அப்படியென்றால் சுல்தானுக்கு எதுதான் பிடிக்காது? கற்பனையாக புனையப்படும் காதல் மற்றும் சோக கதைகள் பிடிக்காது, ஜோக் அடிப்பதும் பிடிக்காது. சுல்தானுடைய ஆஸ்தான மண்டபத்தில் விதூசகர்களுக்கு அனுமதி இல்லை. பிற்பாடு சுல்தானே ஒரு கொடூரமான கேலிக்கூத்தாக இந்திய வரலாற்றில் கருதப்பட்டது விதியின் விளையாட்டுதான். தனிப்பட்ட முறையிலும் முகமது பின் துக்ளக் ஒழுக்கமாக கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த புறத்தில் அவர் களியாட்டம் போட்டதில்லை, மது மயக்கத்தில் ஆழ்ந்து தடுமாறியதும் கிடையாது. இத்தனை திறமையும் தகுதிகளும் இருந்தும் ஏன் அலெக்சாந்தரை போலவோ, அசோகரை போலவோ, அக்பரை போலவோ அவர் வெற்றி கொடிகள் நாட்டி சரித்திர பிரசித்தி பெறவில்லை? எத்தனை சிறப்புகள் அமைய பெற்றாலும் சில குறிப்பிட்ட அடிப்படை தகுதிகள் இல்லாத ஆட்சியாளர்கள் வீழ்ச்சியடையத்தான் செய்கிறார்கள் என்பது பரிதாபகரமான உண்மை. முகமது பின் துக்ளக்கை அப்படி வீழ்த்தியது இரு பெரும் மைனஸ் பாயிண்டுகள். எல்லாவற்றிலும் அவசரப்படுதல், தேவையில்லாத கொடூரம். அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் எலியை பிடிக்க மலையை பிளப்பது, பாம்பை கொல்ல வீட்டை கொளுத்துவது போன்ற கிறுக்குத்தனமான காரியங்களில் அவசரப்பட்டு இறங்குவதென்பது துக்ளக்கிற்கு சர்வசாதாரணமான விஷயம். சுல்தானின் கொடூரத்துக்கு வழிவகுத்த முன்கோபத்தை சாதாரணமாக விவரித்துவிட முடியாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீறுவதும், சிறியோர் பெரியோர் என்று பாராமல் தலைகளை சீவுவதும் அவருக்கு சகஜமானதாக போய்விட, நல்லது கெட்டது எதையும் அவருக்கு எந்த அமைச்சரும் எடுத்துரைக்க முன்வரவில்லை. அப்படி ஒரு அசாத்திய பயம். ஒரு இண்டு இடுக்கு பாக்கி இல்லாமல் இந்தியா முழுவதையும் என் கைக்குள் கொண்டு வரப்போகிறேன் என்று முழக்கம் செய்த முகமது பின் துக்ளக் அதற்காக ஒரு பெரும் படையை உருவாக்குவதில் இறங்கினார். குதிரை வீரர்கள் எண்ணிக்கை மட்டும் 400,000. இதற்காக பெரும் நிதி தேவைப்படுமே என்பது பற்றியெல்லாம் மன்னர் சிந்திக்கவில்லை. உடனே ஏகமாக வரி விதிப்பில் இறங்கினார். குறிப்பாக யமுனை கங்கை நதிகளுக்கு இடையே இருந்த தோவாப் என்னும் பிரதேசத்தில் வசித்த விவசாயிகளை வரி வசூல் என்கிற பெயரில் பிழிந்தெடுத்து விட்டார்கள் அரசு அதிகாரிகள். அங்கேயெல்லாம் பஞ்சம் தலைவிரித்தாட அப்போதும் சுல்தான் பின்வாங்கவில்லை. வேறு வழி தெரியாமல் நிலங்களை விட்டுவிட்டு விவசாயிகள் காடுகளுக்குள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டார்கள். விளைச்சல் இல்லாததால் நாட்டு மக்கள் அரிசி, கோதுமை கிடைக்காமல் பரவலாக அவதிப்படும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட சுல்தானுக்கு கோபம்தான் வெடித்தது. வெறிச்சோடி போயிருந்த கிராமங்களிலிருந்து வரி வசூல் எதுவும் செய்ய முடியாமல் திணறி திரும்பி அதிகாரிகளின் தலைகள் சீவப்பட்டதுதான் மிச்சம். பணம் அச்சடிக்க ஆரம்பித்த முதல் இந்திய மன்னர் முகமது பின் துக்ளக் தான். டோக்கன் கரன்சி, அதுவரை 100 ரூபாய் வெள்ளி நாணயத்தில் 100 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி இருந்தது. சீனாவிலும் பாரசீகத்திலும் காகித நோட்டுகள் அமலுக்கு வந்துவிட்டதாக கேள்விப்பட்ட முகமது பின் துக்ளக் இந்தியாவிலும் இந்த முறையை கொண்டு வர முடிவு செய்தார். பேப்பருக்கு பதில் செப்பு நாணயத்தில் இத்தனை ரூபாய் மதிப்பு என்று அச்சடித்து புழக்கத்தில் விட்டது டெல்லி அரசு. ஒரு கோணத்தில் பார்த்தால் பிற்பாடு இந்தியாவில் காகித ரூபாய் நோட்டுகள் வரவிருப்பதை தீர்க்க தரிசனத்துடன் சுல்தான் கண்டுபிடித்ததாக சொல்லலாம் தான். ஆனால் முகமது பின் துக்ளக்கின் இந்த ரூபாய் திட்டம் படுதோல்வியடைந்தது. காரணம், நாணயங்களை தயாரிக்க அச்சுப்பிச்சான அச்சுகளை ஆட்சி பயன்படுத்தியதால் நாடெங்கும் கள்ள நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிளம்பிவிட்டன. குறிப்பாக இந்துக்கள் இதில் தங்கள் திறமையை பிரமாதமாக காட்டியதாக கேள்வி. இதன் விளைவாக நிதி நிலைமை அல்லோலகல்லோலப்பட்டு போய்விட்டது. திகைத்து போன முகமது பின் துக்ளக் வேறு வழியில்லாமல் இனி நாணயங்கள் செல்லாது என்று ஆணையிட, லட்சக்கணக்கானவர்கள் நியாயமான அரசு நாணயங்களை நம்பி சேகரித்தவர்கள் கூட உடனுக்குடனே ஓட்டாண்டி ஆனார்கள்.
இதற்கு பிராயச்சித்தமாக அரசாங்கம் தயாரித்த நேர்மையான நாணயங்களை கொண்டு வருபவர்களுக்கு முடிந்த மட்டும் தங்கம் வெள்ளி நாணயங்கள் தர ஏற்பாடு செய்தார் சுல்தான். விளைவு, கஜானா காலியாகும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இதைத் தொடர்ந்து இதுவரை யாருமே சிந்திக்க துணியாத புரட்சிகரமான ஒரு முடிவை எடுத்தார் முகமது பின் துக்ளக். தலைநகரத்தை இடம் மாற்றுவது என்கிற முடிவு. எங்கேயோ வடக்கில் அமர்ந்து கொண்டு இந்தியா முழுவதையும் திறமையாக ஆட்சி செய்ய முடியாது. ஆகவே தலைநகரத்தை டெல்லியிலிருந்து தெற்கே தேவகிரிக்கு மாற்ற முடிவு செய்திருக்கிறேன் என்று திடீரென்று அறிவித்து எல்லோர் வயிற்றிலும் புலியை கரைத்தார் முகமது பின் துக்ளக். சுல்தானை எதிர்த்து பேச யாருக்கு துணிவு உண்டு? ஆகவே அமைச்சர்களும் மற்ற ஆலோசகர்களும் தங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மூக்கில் விரல் வைத்து அருமையான யோசனை என்று அதிசயித்தார்கள். தலைநகரை நிர்வாக வசதிக்காக மட்டும் மாற்றுவதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம் சுல்தான். மாறாக டெல்லி மக்கள் அத்தனை பேரும் புதிய தலைநகருக்கு குடிபெயர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார் துக்ளக். பரம்பரை பரம்பரையாக டெல்லியிலேயே வாழ்ந்த மக்களிடையே முணுமுணுப்பும் சலசலப்பும் புலம்பல்களும் கிளம்பின. உடனே வழக்கப்படி கோபம் தலைக்கேறிய சுல்தான் பலவந்தமாக மக்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உருமினார். படை வீரர்கள் வாட்களை உருவிக்கொண்டு மக்களை ஊரிலிருந்து விரட்டுவதற்கு கிளம்பினார்கள். பயந்து போன மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் மிகப்பெரும் பேரணியாக டெல்லியை விட்டு நெடும்பயணம் கிளம்பினார்கள். பார்வையிழந்த ஒரு முதியவரை கூட இரக்கமில்லாமல் வீரர்கள் தரதரவென்று இழுத்துச் சென்றதாக மொராக்கோ நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் வந்திருந்த இபன் பதூதாவும் ஒரு நாய் பூனையை கூட டெல்லியில் விட்டு வைக்கவில்லை என்று சரித்திர ஆசிரியர் ஜியாவுதீன் பரானியும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மக்கள் வெளியேற்றம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் இருவரும் எழுதியிருப்பது சற்று மிகைப்படுத்தப்பட்ட விவரிப்பு என்பது மற்ற வரலாற்று நூல் ஆசிரியர்களின் கருத்து. தௌலதாபாத் என்று பெயரிடப்பட்ட தேவகிரி டெல்லிக்கு தெற்கே 700 மைல் தொலைவில் இன்றைக்கு கர்நாடகத்தில் கோதாவரி நதிக்கு அருகே உள்ள ஊர். இந்த ஊருக்கு லட்சக்கணக்கில் டெல்லி மக்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு தட்டுத்தடுமாறி வந்து சேர 40 நாட்கள் ஆயின. கல்வியில் தேர்ந்த இம்மன்னருக்கு தலைநகரை இடம் மாற்றி விடுவதன் மூலம் இந்தியாவை ஆண்டுவிட முடியாது, அதற்கு ராஜதந்திரமும் நிர்வாக திறமையும் வேண்டும் என்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் போனது பற்றி பல வரலாற்று அறிஞர்கள் வியக்கிறார்கள். தான் செய்தது தவறு என்று விரைவில் புரிந்து முகமது பின் துக்ளக் மறுபடி டெல்லிக்கே திரும்புவோம் என்று ஆணையிட்டது கேலிக்கூத்துக்கு கிளைமாக்ஸ் ஆக அமைந்தது. இப்போது டெல்லி நோக்கி திரும்பவும் மேற்கொள்ளப்பட்ட பரிதாபமான நெடும் பயணத்தில் ஏராளமானவர்கள் பாதி வழியிலேயே உயிரை விட்டனர். இந்த சில ஆண்டுகளில் டெல்லியும் ஆங்காங்கே பாழடைந்து போக அதை வேறு சீரமைத்து புதுப்பிக்க வேண்டி வந்தது. முதலில் தேவகிரிக்கு தலைநகரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சுல்தானுக்கு எப்படி தோன்றியது என்பது ஒரு கொடூரமான தமாஷ். தெற்கே ஹைதராபாத் அருகில் குல்பர்கா பகுதியில் கவர்னராக ஆட்சி புரிந்து வந்த முகமது பின் துக்ளக்கின் அத்தை மகன் பகாவுதீன் என்பவர் டெல்லி ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சியில் இறங்கினார். உடனே துக்ளக் படை ஒன்று கிளம்பிச் சென்று பகாவுதீனை சிறைபிடித்து தேவகிரியில் இருந்த டெல்லி சுல்தானின் முன் நிறுத்தினார்கள். துக்ளக் கோபம் பற்றி சொல்ல வேண்டுமா? கைதியாக நின்ற பகாவுதீனின் உடைகள் கலற்றப்பட்டு கசையடிகள் தரப்பட்டன. மனிதர் இரத்த விழாறாக ஆன பிறகு உயிரோடு பகாவுதீனின் தோல் உரிக்கப்பட்டது. பிறகு நெஞ்சை திடப்படுத்தி கொண்டு மேலே படிக்கவும். அவருடைய உடலை துண்டாக்கி வானொலியில் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து பகாவுதீன் மனைவி, குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு பரிமாறப்பட்டு பலவந்தமாக உண்ணச் செய்தார் சுல்தான். உரிக்கப்பட்ட தோலையும் வீணாக்காமல் வைக்கோல் வைத்து தைத்து கோட்டை உச்சியில் தொங்க விட்டார். கலவரம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதனால்தான் இப்படி என்பது முகமது பின் துக்ளக் தந்த விளக்கம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்துதான் இந்தியாவின் மையத்துக்கு தலைநகரை மாற்றும் யோசனையும் சுல்தானுக்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. ஆனால் கலவரங்கள் துக்ளக்கை விட்டு வைக்கவில்லை. கிபி 1335 ஆரம்பித்து தொடர்ந்து வடக்கேயும் தெற்கேயுமாக போராட்டங்கள் வெடித்தன. வங்காளத்திலும் அயோத்தியிலும் டெல்லி ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சிகள் கிளம்பின. பிறகு தெலுங்கானாவில், தொடர்ந்து மைசூரில், தெற்கே அலாவுதீன் கில்ஜி காலத்தில் டெல்லி ஆட்சிக்கு உட்பட்ட மதுரையை ஆண்டு வந்த முஸ்லீம் கவர்னரும் சுதந்திர பிரகடனம் செய்தார். அதுவரை பதுங்கியிருந்த தெலங்கானா மற்றும் ஹொய்சல இளவரசர்கள் ஒன்று சேர்ந்து படை திரட்டி சென்று வாரங்கல் பகுதியிலிருந்து டெல்லி சுல்தான் படையை வெற்றிகரமாக விரட்டியடித்தனர். இந்து மன்னர்களின் இந்த வெற்றியை தொடர்ந்து கிபி 1336 துங்கபத்திரை நதிக்கரையில் புதிய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் பிற்பாடு ஹம்பியை தலைநகராக கொண்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் புகழின் உச்சிக்கு சென்று வரலாறு படைத்த விஜயநகர சாம்ராஜ்யம். இப்படி நாடெங்கும் பல பகுதிகளில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தடபுடலாக கிளம்ப சுல்தான் முகமது பின் துக்ளக் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார் என்பதை படிக்க சற்று வியப்பாக இருக்கும். வடக்கே இமயமலை தொடரை தாண்டி இருக்கும் சீன தேசம் இந்தியாவுக்கு இணையாக செல்வம் கொழிக்கும் ஒரு நாடு. அதை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும். இந்தியாவும் சீனாவும் மட்டும் இணைந்தால் அசுர சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக அது அமையும். சுல்தான் பூகோளத்தை படுத்தி துளைத்ததால் தோன்றிய யோசனை. அதன் பிறகு தானாகவே எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்று முடிவு செய்தார் முகமது பின் துக்ளக். இதுவரை பொறுத்த சில அமைச்சர்கள் இமயமலை சாதாரண மலை அல்ல, பல்லாயிரக்கணக்கான அடி உயரம் உள்ள ஐஸ் மலைகள் கொண்டது.
அதை தாண்டுவதெல்லாம் நடக்காத காரியம் என்று நடுங்கியவாறு எடுத்துச் சொன்னார்கள். முடியாதது என்பதே கிடையாது என்று பதிலளித்த சுல்தான் 100,000 குதிரை வீரர்கள் கொண்ட படையை குஸ்ரு முல்லிக் என்னும் திறமை வாய்ந்த தளபதியின் துக்ளக்கின் அக்கா பிள்ளை தலைமையில் சீனாவை நோக்கி அனுப்பினார். போகிற வழியில் மலை மீது பாதைகள் போடுவதிலேயே சுல்தானின் படைக்கு பாதி உயிர் போய்விட்டது. ஒரு வழியாக குளிரில் நடுங்கி தடுமாறி மூச்சு திணறியவாறு சீன எல்லையருகே போய் சேர்ந்த இந்த படை வீரர்களை பல்வேறு ஆயுதங்களுடன் பிரம்மாண்டமாக அணிவகுத்து காத்து கொண்டிருந்த சீன படை துவம்சம் செய்துவிட்டது. திரும்பி வரும் வழியில் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த வேறு சில உதிரி படைகள் திடீர் தாக்குதல் நடத்தி உணவு பண்டங்களை கூட விட்டு வைக்காமல் அபகரித்து கொண்டு போய்விட அடையாளம் தெரியாத அளவுக்கு குற்றுயிரும் கொலையுயிருமாக திரும்பிய வீரர்கள் தர்பாரில் இருந்த முகமது பின் துக்ளக்கின் முன் வந்து வீழ்ந்து நடந்த சோகக்கதையை விவரித்தனர். இவ்வளவு கேவலமாக தோற்றுவிட்டு திரும்பிவிட்டு ஏதோ பயணக்கதை சொல்லிக் கொண்டிருக்க உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கர்ஜித்த சுல்தான் பிழைத்து திரும்பி வந்த அத்தனை பேர் தலைகளையும் சீவச் சொல்லி ஆணையிட்டார். புகழ்பெற்ற வரலாற்று பேராசிரியர் ஜியாவுதீன் பரானி முகமது பின் துக்ளக் காலத்தில் வாழ்ந்தவர். மாமன்னர் பல்பன் ஆட்சியில் ஆரம்பித்து முகமது துக்ளக்கை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஃபிரோஸ் ஷாவின் ஆட்சி வரை நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை நுணுக்கமாக எழுத்தில் வடித்தவர். கடைசியில் இந்த அறிஞரை தன் பிரத்யேக இடத்துக்கு வரவழைத்து ஒரு இடத்தில் கலவரத்தை அடக்கினால் இன்னொரு இடத்தில் கலவரம் இடிக்கிறது, அதை அடக்குவதற்குள் வேறு ஒரு இடம், இந்த பிரச்சனையை தீர்க்க ஏதும் வழி இல்லையா என்று மிகுந்த தர்ம சங்கடத்துடன் கேட்டார் முகமது பின் துக்ளக். அறிஞர் ஜியாவுதீன் பரானி சற்று துணிவை வரவழைத்து கொண்டு, சில சமயம் ஆட்சி மாறினால் கூட பிரச்சனைகள் தீர்வதுண்டு மன்னா, தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் 27 ஆண்டுகள் தாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாகிவிட்டது, திறமையான ஒரு வாரிசை பட்டத்தில் அமர்த்திவிட்டு தாங்கள் ஏன் பதவியிலிருந்து விலகி கொள்ளக்கூடாது என்று யோசனை சொல்ல சுல்தான் முகம் சிவந்தது. என்ன பேசுகிறீர்கள் பராணி? என்னை மிஞ்சிய திறமையான வாரிசு கூட நாட்டில் இருக்கிறாரா என்ன? என் உறவுக்கார சிறுவர்களின் புத்திசாலித்தனம் பற்றி எனக்கு தெரியாதா? இப்படி ஒரு யோசனையை நீங்களாகவே என்னிடம் சொல்லியிருந்தால் இந்நேரம் தங்கள் உயிர் போயிருக்கும். நான் கேட்டு நீங்கள் பதிலளித்ததால் தப்பித்தீர்கள் என்று உருமிவிட்டு பரானியை உடனே இடத்தை காலி செய்யும்படி சொல்லி கையசைத்தார் துக்ளக். அதைத் தொடர்ந்து சிந்து மாகாணத்தில் தனக்கு எதிராக போராட்டம் வெடித்த செய்தி கேட்டு படையோடு கிளம்பிய முகமது பின் துக்ளக் சிந்துவுக்கு 60 மைல் தொலைவில் கூடாரம் அமைத்து தங்கி ஓய்வெடுத்தார். விருந்துக்கு மசாலாவுடன் ஒரு மீன் ஸ்பெஷலாக சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டது. அந்த மீன் கெட்டு போயிருந்ததோ அல்லது ஏதேனும் விஷம் கலந்திருந்ததோ சுல்தான் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். காய்ச்சலில் உடல் தூக்கி போட அந்த நிலையிலும் பின்வாங்காமல் 30 மைல் பிடிவாதமாக பயணம் செய்தார் மன்னர். ஜுரம் அதிகரித்தது. March 20, 1351 சுருண்டு விழுந்த சுல்தான் முகமது பின் துக்ளக்கை கூடாரத்தில் படுக்க வைத்தார்கள். அதே தேதியில் இந்த கல்வியறிவு மிகுந்த கொடூரமான பிரச்சினைக்குரிய கலைத்திறமை மிகுந்த கிறுக்குத்தனம் பிடித்த சுல்தான் வாழ்க்கைக்கு ஆண்டவன் விருந்தோடு சேர்த்து அனுப்பிய ஒரு மீன் முற்றுப்புள்ளி வைத்தது. ஃபிரோஸ் துக்ளக் கடைசி டெல்லி சுல்தான். யார் மீதாவது துளி சந்தேகமோ ஆத்திரமோ வந்தால் உடனடியாக அவருடைய தலையை சீவச் சொல்லி ஆணையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்த முகமது பின் துக்ளக் கடைசி வரை ஒருவர் மீது மட்டும் மிகுந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தார். அவர்தான் ஃபிரோஸ் துக்ளக். முகமது பின் துக்ளக்கின் ஒன்றுவிட்ட சகோதரர், சொந்த சித்தப்பா மகன். அதற்கேற்ப ஃபிரோஸ் துக்ளக்கும் சற்றும் பதவி மீது ஆசைப்படாமல் எந்த நிர்பந்தத்திலும் கட்சி மாறாமல் என் பணி அண்ணன் முகமது பின் துக்ளக்கிற்கு பணி செய்து கிடப்பதே என்று விசுவாசமாக பணியாற்றி வந்தார். முகமது பின் துக்ளக் நன்றி மறக்கவில்லை. இறப்பதற்கு முன் ஃபிரோஸ் துக்ளக்கை சைகையால் அருகில் அழைத்தார். அவர் கரத்தை அன்புடன் பிடித்தவாறு படுக்கையை சுற்றி நின்ற அமைச்சர்களிடம், எனக்கு பிறகு ஃபிரோஸ் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடினார். ஃபிரோஸ் துக்ளக் 45 வயதை கடந்த நிலையில் திடீரென்று அவருக்கு ராஜயோகம் வந்து சேர்ந்தது. திகைத்து போனார் ஃபிரோஸ். அவருக்கு மன்னராவதில் உண்மையிலேயே விருப்பமில்லை. என் மீது வைத்த அன்பின் காரணமாக மன்னர் எதையோ சொல்லிவிட்டார் என்று கலட்டிக்கொள்ள பார்த்த அவரை பிரபுக்கள் வற்புறுத்தி வாரிசாக பொறுப்பேற்க வைத்தார்கள். இதெல்லாம் நிகழ்ந்தது டெல்லிக்கு மிக தொலைவில் சிந்து மாகாணத்தில் யுத்த களத்தில். முகமது பின் துக்ளக் இறந்த செய்தியும் ஃபிரோஸ் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியும் டெல்லிக்கு போய் சேர அங்கே திடீரென்று ஒரு குட்டி சோதனை கிளம்பியது. மறைந்த முகமது பின் துக்ளக்கின் உறவினரான பாஜா ஜஹான் என்பவர் தன் 90வது வயதில் சும்மா இருக்காமல் ஒரு 6 வயது பையனை முகமது பின் துக்ளக்கின் மகன் என்று அறிவித்து அரியணையில் அமர்த்தினார். சிந்து நதி கரையில் மங்கோலியர்களை சமாளித்துக் கொண்டிருந்த ஃபிரோஸ் துக்ளக் உடனே டெல்லிக்கு திரும்ப முடியாத நிலை. அப்போதைக்கு எதிரிகளை சமாளித்து துரத்திவிட்டு டெல்லியை நோக்கி கிளம்பினார் ஃபிரோஸ். பாதி வழியில் தூதுவர்கள் வந்து ஃபிரோஸ் துக்ளக்கை எதிர்கொண்டனர். புதிய சுல்தான் டெல்லியில் பதவியேற்றுவிட்டார் என்றும், ஆகவே ஃபிரோஸ் துக்ளக் டெல்லிக்கு வந்து சேர்ந்த கையோடு தன் வணக்கங்களை முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்ல, சரி போகட்டும் என்று அப்போது கூட ஃபிரோஸ் பொறுப்பிலிருந்து கழன்று கொள்ள பார்த்ததாக கேள்வி. ஆலோசகர்கள் விடவில்லை. மறைந்த சுல்தானுக்கு வாரிசு எல்லாம் கிடையாது, இதெல்லாம் காஜா ஜகான் என்ற கிளம் செய்த செட்டப் என்று ஃபிரோஸுக்கு எடுத்துச் சொன்னார்கள்.
வழிக்கு வந்த ஃபிரோஸ் துக்ளக் ஒரு வழியாக பெரும் படையுடன் டெல்லி எல்லையில் நுழைய தலைநகரத்து மக்களும் அரண்மனையில் இருந்த பிரபுக்களும் கூடி நின்று கர ஒளியுடன் ஃபிரோஸ் துக்ளக்கை கோலாகலமாக வரவேற்றனர். பயந்து போன முதியவர் காஜா ஜஹான் என்ன ஏது என்று புரியாமல் அரியணையில் அமர்ந்திருந்த சிறுவனை கீழே இறக்கிவிட்டு குதிரையிலிருந்து குதித்து கம்பீரமாக அரண்மனைக்குள் நுழைந்த ஃபிரோஸ் காலடியில் தன் தலைப்பாகையை வைத்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டார். 90 வயது கிழவருக்கு என்னதான் தண்டனையை கொடுத்து தொலைப்பது என்று நினைத்தாரோ என்னவோ பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கினார் ஃபிரோஸ் துக்ளக். உண்மையில் சில நாட்கள் சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்ட அந்த சிறுவன் அந்தப்புறத்தில் இருந்த ஒரு ராணிக்கும் முகமது பின் துக்ளக்கிற்கும் பிறந்த நியாயமான வாரிசுதான் என்று துக்ளக் காலத்தில் வாழ்ந்த சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருப்பினும் திடீர் திடீர் என்று குழந்தைகளையெல்லாம் பட்டத்தில் அமர்த்தும் விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம் என்று பெரியவர்கள் முடிவு எடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கிய ஃபிரோஸ் துக்ளக் அவரை ஓய்வெடுத்துக் கொள்ளச் சொல்லி வெளியூருக்கு சில வீரர்களின் துணையோடு அனுப்பி வைத்தார். போகிற வழியில் முதியவரை தீர்த்து கட்டினார்கள் அவர் கூட சென்றவர்கள். ஃபிரோஸ் ரகசியமாக அந்த வீரர்களிடம் கன்சிமிட்டி அனுப்பினாரா இல்லையா என்பது பற்றி தகவல் இல்லை. செப்டம்பர் 14 கிபி 1351 ஜொலிக்கும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் சுல்தான் ஃபிரோஸ் துக்ளக் தலைமையில் ஏறி அமர்ந்தது. பழைய டெல்லி சுல்தானின் வீரம், சாமர்த்தியம், போர்த்திறன், வஞ்சகம், ராஜதந்திரம், கொலைவெறி எதுவும் ஃபிரோஸ் துக்ளக்கிடம் இல்லை. இருப்பினும் இந்த சுல்தான் டெல்லியில் அமர்ந்து ஆண்டது 37 ஆண்டுகள். பல மன்னர்கள் ஆட்சியில் சாம்ராஜ்யத்தை மேலும் மேலும் விஸ்தரிப்பதுண்டு. ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அது குறுகி கொண்டே போனது. டெல்லியின் பிடியிலிருந்து இந்தியாவின் தெற்கு பகுதி அடியோடு நழுவியது. அதை தடுக்க ஃபிரோஸ் துக்ளக் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த ஷாம்சுதீன் இலியாஸ் கிழக்கு வங்கத்தையும் கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். இதை சும்மா விடக்கூடாது என்று எல்லோரும் எடுத்துச் சொல்லவே வேண்டா வெறுப்பாக 70,000 குதிரை வீரர்கள் கொண்ட ஒரு படையுடன் கிளம்பினார் ஃபிரோஸ் துக்ளக். 1353 ஆண்டின் கடைசியில் நடந்த இந்த வங்காள போரில் ஷாம்சுதீன் தோற்று திரும்பி ஓடி கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டார். கோட்டையை உடைத்து கொண்டு முன்னேறி இருந்தால் வங்காளம் ஃபிரோஸ் காலடியில் துவண்டு வீழ்ந்திருக்கும். ஆனால் சுல்தான் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டார். போரில் வெற்றி பெற்றாகிவிட்டது, டெல்லி திரும்பலாம் என்று ஆணையிட்டார். படைத்தளபதிகள் திகைத்து போனார்கள். பிரதம தளபதியான தார்தார்கான் இப்படி ஒரு வாய்ப்பை கோட்டை விடுவதா என்று வெறுத்து போய் துணிச்சலோடு உறக்கவே கேட்டதாக தகவல். ஆனால் ஃபிரோஸ் துக்ளக் டெல்லி திரும்புவதில் பிடிவாதமாக இருந்தார். ஃபிரோஸ் துக்ளக்கின் ஆஸ்தான அரசியல் குறிப்பெழுத்தாளரான சிராஜ் அபீஃப் என்பவர் ஷாம்சுதீன் இலியாஸ் தோற்றவுடன் கோட்டைக்குள்ளிருந்து பெண்களும் குழந்தைகளும் குரலெடுத்து கதறினார்கள். அது வெளியில் இருந்த ஃபிரோஸ் துக்ளக் காதில் விழுந்துவிட்டது. சற்று மனக்கலக்கம் அடைந்து விட்டார் சுல்தான். கோட்டைக்குள் டெல்லி படை புகுந்துவிட்டால் பிறகு வீரர்களை கட்டுப்படுத்த முடியாது, புகுந்து விளையாடி விடுவார்கள் என்பது ஃபிரோஸுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒருவித தர்ம சங்கடத்துடன் விருப்பம் இல்லாமல் படைக்கு தலைமை வகித்தால் எப்படி சாம்ராஜ்யம் குறுகாமல் போகும்? 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஃபிரோஸ் துக்ளக் வங்காளத்தை நோக்கி படையெடுக்க வேண்டி வந்தது. ஷாம்சுதீன் இலியாஸ் இறந்தபின் பதவிக்கு வந்திருந்த அவரது மகன் சிக்கந்தர் ஷா தந்தையை விட அடாவடித்தனத்துடன் வங்காள எல்லையை விஸ்தரிக்கப் போகிறேன் என்று படையை திரட்டி கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தியதுதான் காரணம். டெல்லி படையுடன் நேருக்கு நேர் எதிர்த்து வெல்ல முடியாது, ஆகவே முழு கவனத்தையும் தற்காப்பு நடவடிக்கையில் செலுத்துவோம் என்று முடிவெடுத்திருந்த சிக்கந்தர் ஷா தன் கோட்டையிலிருந்து வெளியே வரவே இல்லை. தொடர்ந்து சில மாதங்கள் முற்றுகையிட்டும் ஃபிரோஸ் துக்ளக் படையால் கோட்டையை கைப்பற்றவும் முடியவில்லை. உள்ளே நுழைய விடாமல் டெல்லி வீரர்கள் மீது வங்காள வீரர்கள் தொடர்ந்து அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து ஆவேசமாக தடுத்தார்கள். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கந்தர் ஷா புன்முறுவலுடன் எதிர்பார்த்திருப்பதைப் போல இயற்கையும் அவர் துணைக்கு வந்து சேர்ந்தது. திடீரென்று ஆரம்பித்தது அசுரத்தனமான புயல், பிறகு பயங்கர மழை, வீசி பாய்ந்தது வெள்ளம். இன்றைக்கும் வங்காளத்தில் மழை வெள்ளம் என்று ஆரம்பித்தால் அது பற்றி சொல்ல தேவையில்லை அல்லவா? விளைவாக டெல்லி படை சேற்றிலும் இடுப்பளவு நீரிலும் தட்டு தடுமாறி பின்வாங்க நேர்ந்தது. டெல்லிக்கு தோல்வியோடு திரும்ப வேண்டாம் என்று முடிவு கட்டிய ஃபிரோஸ் துக்ளக் சுதாரித்து கொண்டு ஒரிசா நோக்கி படையுடன் திரும்பினார். ஒரிசாவை ஆண்டு வந்த இந்து அரசருக்கு அவ்வளவாக போர் புரிந்து பழக்கமில்லை. ஆகவே தெலங்கானாவுக்கு அவர் தப்பியோட டெல்லி வீரர்களின் அத்தனை கோபமும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் மீது திரும்பியது. கோயில் நாசமாக்கப்பட்டது. பிறகு அமைதியடைந்த ஃபிரோஸ் துக்ளக் ஒரிசா காடுகளில் வேட்டையாடி சில நாட்கள் பொழுது போக்கினார். அங்கே டெல்லிக்கு கொண்டு செல்வதற்காக 30 யானைகள் பிடிக்கப்பட்டன. தப்பியோட பார்த்த 2 யானைகளை சக வீரர்களுடன் சுல்தான் துரத்தி சென்று கொல்ல வேண்டி வந்தது. ஃபிரோஸ் துக்ளக் தலைநகரை விட்டு கிளம்பி 3 ஆண்டுகளாகியும் அங்கே சுல்தானுக்கு எதிராக சதித்திட்டம் எதுவும் கிளம்பவில்லையா என்று இதுவரை படித்து அரசு வழிமுறைகளில் பழக்கப்பட்டுவிட்ட வாசகர்கள் வியக்கலாம். முகமது பின் துக்ளக்கிற்கு ஃபிரோஸ் துக்ளக் ஆலோசகராக அமைந்தது போல ஃபிரோஸுக்கு கான் ஜஹான் மக்பூல் என்ற திறமையான விசுவாசமான அமைச்சர் வாய்த்திருந்தார். இவர் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு இந்து. பிற்பாடு ஃபிரோஸுக்கு நண்பராகி இஸ்லாமிய மதம் மாறியவர். அவர் கையில் டெல்லி நிர்வாகம் கட்டுக்கோப்புடன் இருந்தது. ஃபிரோஸ் செய்த அதிர்ஷ்டமே.
ஆனால் இந்த அமைச்சருக்கு ஒரு வீக்னஸ் மட்டும் உண்டு. அது அழகான பெண்களை சேகரிப்பது. அமைச்சருடைய பிரத்யேக அந்தப்புறத்தில் பல்வேறு நாடுகள் மற்றும் இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த 2000 அழகிகள் இருந்தனர். மனிதர் நிர்வாகத்தையும் திறமையாக கவனித்து கொண்டு இத்தனை பெண்களையும் எப்படி முறைபோட்டு சமாளித்தார் என்பது பற்றி சரித்திர குறிப்புகள் எதுவும் இல்லை. சுகமான அமைச்சரை விட்டுவிட்டு சுல்தானுக்கு வருவோம். டெல்லிக்கு அருகே காஷ்மீர் அருகே காங்க்ரா பிரதேசத்தில் நாகர்கோட் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் ஒரு இந்து மன்னர். கொஞ்ச காலமாகவே அவர் தன்னிச்சையாக நடந்து கொண்டு டெல்லியின் மேலாட்சியை அலட்சியப்படுத்தியதால் அவரை வழிக்கு கொண்டு வர ஃபிரோஸ் துக்ளக் ஒரு படையுடன் கிளம்ப வேண்டி வந்தது. இமயமலை சாரலில் தொடர்ந்து 6 மாதங்கள் இந்து மன்னரின் கோட்டை டெல்லி படையின் முற்றுகைக்கு உள்ளானது. கடும் பனியிலும் ஐஸ் கட்டி மலையிலும் ஃபிரோஸ் படை வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டு போனார்கள். இருப்பினும் ஃபிரோஸ் துக்ளக் இந்த முறை பின்வாங்காமல் உறுதியோடு நிற்க கடைசியில் கோட்டைக்குள் உணவுப் பொருள் சப்ளை குறைந்து போக இந்து மன்னர் தோற்றுப்போனதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து டெல்லிக்கு சமர்த்தாக கப்பம் கட்டி அடக்கமாக நடந்து கொள்ளும்படி புத்திமதி சொல்லிவிட்டு அந்த மன்னரை மன்னித்து அனுப்பினார் ஃபிரோஸ் துக்ளக். சில மன்னர்களைப் போல தேவையில்லாத கொலை வெறியை எதிரி இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி காட்டியதில்லை ஃபிரோஸ் துக்ளக் என்று பல பேராசிரியர்கள் பாராட்டுகிறார்கள். அதே சமயம் மத விஷயங்களில் மிகவும் தீவிரம் காட்டினார் இந்த சுல்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பல இந்து கோயில்கள் இவர் ஆட்சியில் உடைக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்து மன்னரை மன்னித்தாலும் நாகர்கோட்டில் இருந்த ஜுவாலாமுகி ஆலயத்தை மன்னிக்கவில்லை ஃபிரோஸ் துக்ளக். அந்த கோயிலுக்கு சுவையான ஒரு பின்னணி உண்டு. அந்த கோயிலில் இருப்பது கிமு 327 இந்தியாவுக்கு படையெடுத்த கிரேக்க மன்னன் அலெக்சாந்தரின் மனைவி நௌஷாபாவின் உருவச்சிலைதான் என்றும், அலெக்சாந்தர் விட்டுவிட்டு போன அந்த சிலைதான் பிற்பாடு ஜுவாலாமுகி என்ற இந்து பெயரில் வழங்கப்பட்டது என்றும் ஒரு வரலாற்று குறிப்பு தெரிவிக்கிறது. டெல்லி படையிடம் வகையாக சிக்கிய ஜுவாலாமுகி ஆலயம் உடைக்கப்பட்டது. அதற்கு முன் அந்த கோயிலில் பணிபுரிந்த இந்துக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். கூடவே கோயிலைச் சேர்ந்த பெரிய நூலகம் ஒன்றில் இருந்த மதம், தத்துவம், வானியல், மருத்துவம் இப்படி அநேகமாக எல்லா சப்ஜெக்டுகளையும் பற்றிய சுமார் 1300 புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளும் பத்திரமாக அகற்றப்பட்டன. பிற்பாடு அதிலிருந்து ஒரு 300 சமஸ்கிருத புத்தகங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க ஆசுதீன் கலீத் கானி என்னும் அறிஞரை நியமித்தார் சுல்தான். தவிர மீரட் நகரிலும் வடக்கே அம்பாலாவிலும் இருந்த 2 அசோக ஸ்தூபிகளை மிகுந்த செலவில் சிரமப்பட்டு டெல்லிக்கு கொண்டு வர ஏற்பாடுகளை செய்தவர் ஃபிரோஸ் துக்ளக். அதில் ஒரு ஸ்தூபியில் எழுதியிருந்த வார்த்தைகள் என்னவென்று புரியாததால் அதை தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் பல அறிஞர்களை வரவழைத்தார் துக்ளக். யாராலும் அதை படிக்க முடியவில்லை என்பதால் ஃபிரோஸுக்கு மிகுந்த வருத்தம். சில பிராமண அறிஞர்கள் மட்டும் இந்த ஸ்தூபிகளை நல்லபடியாக பேணி காத்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் என்று மட்டும் ஒரு குறிப்பிலிருந்து புரிபடுகிறது என்று ஒரு போடு போட, அவற்றில் ஒரு ஸ்தூபி டெல்லிக்கு அருகே ஃபிரோஸ் துக்ளக் கட்டிய ஃபிரோசாபாத் என்று அழைக்கப்பட்ட புதிய தலைநகரின் கோட்டை உச்சியில் பொருத்தப்பட்டது. மற்றொன்று டெல்லிக்கு அருகே ஒரு பூங்காவில் பொருத்தப்பட்டதாக கேள்வி. பிற்பாடு முகலாய மன்னர் ஷாஜகான் ஆட்சியில் ஷாஜகானாபாத், அதாவது இன்றைய பழைய டெல்லி, கட்டப்பட்ட போது ஃபிரோஷாபாத் நகர் கோட்டையில் இருந்தும் அரண்மனையில் இருந்தும் கற்கள் பெருமளவில் பெயர்த்து எடுக்கப்பட்டு புதிய தலைநகரிலும் அங்கு எழுப்பிய செங்கோட்டையிலும் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இன்று மிகவும் சிதிலமடைந்து குற்றுயிராக கிடக்கும் ஃபிரோஷாபாத் நகரைத்தான் டெல்லிக்கு அருகே நாம் காண முடியும். பொதுவாக இந்த சுல்தான் ஆட்சியில் மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தனர். திரும்ப திரும்ப டெல்லி மண் இரத்தமயமானதை கண்டதாலோ என்னவோ குடிமக்கள் ஃபிரோஸ் துக்ளக்கின் நிதானமான ஆட்சிக்கு முழு அங்கீகாரம் தந்தனர். அதற்கேற்ப சுல்தானும் விவசாயிகளுக்கு இருந்து வந்த வரிச்சுமையை பெருமளவுக்கு குறைத்தார். கூடவே நீர்ப்பாசன வசதிகளை ஏராளமாக செய்து தந்தார். பதிலுக்கு விவசாயிகள் நல்ல உழைப்பை நாட்டுக்கு தந்து தாங்களும் வசதியாக வாழ்ந்தனர். டெல்லியின் சுற்றுப்புற சூழலிலும் அக்கறை காட்டினார் மன்னர். தலைநகரை சுற்றிலும் அவர் உருவாக்கிய பூங்காக்களின் எண்ணிக்கை 1200 மேல். முதன் முதலில் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சி ஆரம்பித்தவர் ஃபிரோஸ் துக்ளக் தான். ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம், விதவைகளுக்கு மாதந்தோறும் இலவச தொகை தருவது, ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு காப்பகம் மற்றும் சத்துணவு போன்ற பல நல்ல திட்டங்கள் ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அமலுக்கு வந்தன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சுல்தான் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் நீர்ப்பாசனத்துக்கு 50, மசூதிகள் 40, கல்லூரிகள் 30, ஏரிகள் 30, இலவச மருத்துவமனைகள் 100, பொது குளியல் கூடங்கள் 100, பாலங்கள் 150. சரி, ரொம்ப நீட்டிக்கொண்டு போகாமல் இதோடு நிறுத்திக்கொள்வோம். டெல்லியில் அரியணையில் அமர்ந்து உருப்படியாக ஆண்ட கடைசி சுல்தான் ஃபிரோஸ் துக்ளக் தான். கடைசி வரை அமைதியாக ஆட்சி புரிய விரும்பிய மன்னரை அவர் வாரிசுகள் நிம்மதியாக வாழவிடவில்லை. பதவிச் சண்டையில் இறங்கினார்கள். படை பிரித்து கொண்டு டெல்லி வீதிகளில் மோதிக்கொண்டார்கள். 90 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த ஃபிரோஸ் துக்ளக் செய்வதறியாமல் மிகுந்த வெறுப்புடனும் கவலையுடனும்
இதையெல்லாம் பார்த்தவாறு உயிரை விட்ட தேதி செப்டம்பர் 20 கிபி 1388. ஃபிரோஸ் துக்ளக் மறைவை தொடர்ந்து குதுப் மினார் உயரத்துக்கு கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற டெல்லி சுல்தான்களின் ஆட்சி மெழுகுவர்த்தி குள்ளத்துக்கு குறுகி பிற்பாடு வந்த சில்லறை மன்னர்களால் மேலும் உருக்குலைந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி பெரும் சாம்ராஜ்யங்கள் சிதைந்து போவதும் உதிரிகள் ஆட்சிக்கு வந்து அலங்கோலப்படுத்துவதும் பிறகு வேறு புத்தம் புதிய சாம்ராஜ்யங்கள் உருவெடுப்பதும் இதற்கான உதாரணங்கள் வரலாற்று பக்கங்களில் நிறையவே இருக்கின்றன. வந்தார்கள் வென்றார்கள் 6 பகுதி நிறைவடைந்தது. அடுத்தது கிஷிர்கான், சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி.